ஜூலி, என்ன யோசனை பண்ற? நீ செஞ்ச வேலை உனக்கு நியாயமா இருக்கா? ஒரு தடவை யோசிச்சுப்பாரு. உன் காம ஆசை தீத்துக்கு மோகன கிருஷ்ணன் ஒரு கருவியை உபயோகப்படுத்த, உன் உடல் உணர்ச்சிகளை தீத்துக்க நல்லா பயன்படுத்திட்ட. ஆனா கிராமத்து பொண்ணு அந்த அப்பாவி ராதாவை பத்தி எப்பாவது நினைச்சு பாத்தியா? அக்கான்னு உன்னை எவ்வளவு அன்போடு கூப்பிடுறா, அந்த பாசத்தை பத்தியா? இல்ல, உன் காம உணர்ச்சிகளுக்கு ராதா பலி ஆயிட்டா. இப்பவாவது கண்ணை தர. ராதா இப்ப கர்ப்பமா இருக்கா. நல்ல பொண்ணா மனிதாபிமானத்தோட நடந்துக்க. ராதாவுக்கு வாழ்க்கை கூட. அவங்க வாழறதுக்கு தடையா இருக்காமே உன் மோக வலையில விழுந்துட்ட மோகன கிருஷ்ணனை விட்டு நிரந்தரமா விலகிடு, விலக்கி விட்டுடு. ஜூலி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இத்தனை நாளும் எனக்குள்ள பதிச்சு வச்சு பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாம மறைக்க முடியாம சித்திரவதப்பட்டு நரக வேதனை அனுபவிக்கிறேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்ல முடியாத உண்மையை எனக்குள்ள மறைச்சுக்கிட்டு நடப்பண மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அர்ஜென்ட்டா ஆபீஸுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், அந்த விஷயத்தை நீங்களே செட்டில் பண்ணியிருக்கலாம். அனாவசியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க? சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். ஃபார் காட் சேக் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அகைன். ஓகே ஓகே சார். ஒருவேளை என் கூடவே இருந்து வாழறேன்னு நீ சொன்ன, அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா முடிவெடுக்க வேண்டியது மட்டும் நீதான். அழகான உன் முகமே, கருத்து அடர்ந்த உன் கேசம் நாட்டியமாட, ரவிவர்மா தீட்டிய அழகு ஓவியம் போல் உன் இதழ்களில் புன்னகை மிளிர அழகு தேவதை போல் அமர்ந்திருக்கும் பேரழகே உன்னை அழைக்க என் மனம் துடிக்கிறது. காலத்தை விரையும் செய்யாமல் வா, வா. நாம் ஒன்றாக சேர்ந்த அந்த பேரின்ப சுகத்தை அனுபவிக்கலாம் வா. மோகன கிருஷ்ணா சார், உங்க ஆசை வார்த்தையை நிறுத்துங்க. தயவு செஞ்சு நீ எப்பவும் இந்த மாதிரி ஆசையோட இங்க வராதீங்க. ஜூலி, நீ இப்படி எல்லாம் பேசுற? என் மேல காதல் இல்லையா உனக்கு? காதல், அதுக்கு அர்த்தம் வேற இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது காமம், மோகம், மயக்கம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம். மறுபடியும் அந்த தப்பு நடக்க கூடாது. கடவுள் மாதிரி இருந்த என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என் தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஜூலி, நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மாற வேண்டியது நீங்க தான் மோகன். நினைச்சு பாருங்க, நீங்க இல்லாம ராதா வாழ முடியுமா? நம்ம விஷயம் ராதாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ராதா இப்ப சாதாரண பொண்ணு இல்ல, கர்ப்பவதி. அவ ஏதாவது தற்கொலை பண்ணிட்டா அந்த பாவம் எனக்கு தான். வேண்டாம், இனிமேல நாம நண்பர்களாவே இருப்போம் ப்ளீஸ். எவ்வளவு நாள் உங்களை காம கடவுளா பார்த்தேன், இப்ப கருணை கடவுளா பாக்குறேன்.